வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து. இன்னைக்கு நாம விளக்கே திருவிளக்கே பகுதியில் பாவை விளக்குகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கே விளக்குகளில் ரொம்ப பெருமை வாய்ந்ததும் புதுமையானதுமாக இருக்கக்கூடிய பாவை விளக்கு எப்படி தோன்றுச்சு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி எபிசோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி, கடைசி எபிசோடில் நிறைய பேர் அந்த கின்னரா விளக்கை பற்றி திரும்ப கால் பண்ணி பேசியும் கேட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 4 பேர்கிட்ட வந்து ஆர்டரே கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 15 நாளில் அந்த விளக்கு ரெடி ஆகிடும். நமக்காக தான் அந்த வேலையே நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நாள் கழித்து, இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ வருடங்கள் கழித்து அந்த விளக்கை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக எடுத்து ரொம்ப உற்சாகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் தரப்போகிற சந்தோஷமான விஷயம். அடுத்ததாக நாம் இப்போது பாவை விளக்கை பார்க்கலாம். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரலாம் ஆனாய் நீயே, மலையான் மருகனாய் நின்றாய் நீயே, பேசப் பெரிதும் இனியாய் நீயே, பிரானாய் அடியென்மேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையார் அகலாத செம்பொச்சோதி. எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகள்லேயும், இந்த தேசம் முழுக்க எரியக்கூடிய அத்தனை ஜோதியிலையும் இருக்கிறது திருவையாறில் இருக்கிற ஐயாரப்பன் தான் அப்படின்றாரு அப்பர் பெருமான். அந்த பாடலோட நாம் இன்றைக்கி விளக்கே திருவிளக்கே பகுதியில் பகுதி 5 பார்க்க போகிறோம். அதில் நாம் பார்க்க இருக்கிற பாவை விளக்கு, அதோ அதை தோன்றின வரலாறு என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா, தஞ்சாவூரில் அமரசிம்மன் அப்படின்ற ஒரு சோழ ராஜா வந்து ஆண்டுட்டு வர்றாரு. அவர் ஒரு சில பிரச்சனைகள்னால அந்த அந்த ஊரை விட்டு, தஞ்சாவூரை விட்டு விலகி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. பகைவர்கள் போர் அந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால அவர் திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய தன்னோட இன்னொரு அரண்மனையில் போய் தங்கியிருக்காரு. அப்போது அவரோட பையன் வந்து பிரதாப சிம்மன் அப்படின்றவர், அவரை பிரதாப சிம்மனை அவரோட அத்தை பொண்ணு அம்முனு அம்மினி அப்படிங்கிறவங்க வந்து விரும்புகிறாங்க, காதலிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவ்வளவு தன்னை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை வந்து அவர் வந்து வேண்டிக்கிறாங்களாம். அவங்க போய் என்ன மாதிரி வேண்டுதல் அப்படின்னா, என்னோட மாமா பையனை நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நாங்கள் எங்களோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அப்படி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் லட்சோப விளக்கு வந்து ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம். அப்போது வந்து அவங்களோட காலப்போக்கில் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி அவங்க வந்து நல்லபடியாக திரும்ப அரசாட்சிக்கு வர்றாங்க. வந்த உடனே நல்லபடியாக கல்யாணம் நடக்குது. அப்போது அவங்க வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. லட்சம் விளக்கு, அந்த கோவில் முழுக்க லட்சம் விளக்கு ஏற்றி அழகாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்து அவங்க தஞ்சாவூருக்கு கிளம்பும்போது, தினமும் தன்னோட நான் இந்த கோவிலில் போய் விளக்கேற்றிருக்கேனே, நான் எப்படி அந்த கோவிலுக்கு போகாமல் விளக்கேற்றாமல் இருக்கிறது அப்படின்னு யோசித்தவங்க தன்னை மாதிரியே ஒரு சிலசையை சொல்கிறாங்க. தன்னோட உருவம் அப்படியே அச்சு அசலாக அவங்களோட உருவமாகவே சிலை செய்கிறாங்க. 4 உயரத்துக்கு அழகாக சிலை செஞ்சு அதில் அந்த சிலையில் கையில் விளக்கு ஏந்திட்டுருக்கிற மாதிரி, நல்ல பெரிய அகழ் விளக்கு ஏந்திட்டுருக்கிற மாதிரி கற்பகிரகத்தோட வாசலில் அந்த உருவத்தை வைக்க சொல்லி சொல்கிறாங்க. 4 உயரம், ஃபஸ்ட்டு பாவை விளக்கு உருவானதே இந்த மாதிரி தான். அந்த பாவை விளக்கில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தலையிலேருந்து நம்ம பார்க்கலாம். தலையிலேருந்து பார்த்தோன்னா நேர் வகுடு எடுத்து நெத்தி சுட்டி, சூரிய பிரபை, சந்திர பிரபை, அது மாதிரி பார்த்திங்கன்னா காதுக்கு கம்மல், ஜிமிக்கி, கழுத்தில் வந்து பூரா நட்டிகைன்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி அடுக்கடுக்கான நகைகள் அவ்வளோ அழகாக போட்டு, இடுப்புக்கு ஒட்டியானம்,
ஜடைக்கு வந்து அவ்வளோ அழகாக பின்னல், அந்த பின்னல்லையும் கீழே வந்து குஞ்சம் வச்சு, இது எல்லாம் அந்த அந்த காலத்தில் இருந்த நாகரிகத்தையும் பறைசாற்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி அவங்களோட ஆடைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, கை வந்து வெளியில் ரொம்ப தெரியாதபடிக்கு இவ்வளோ தூரத்துக்கு கை வச்சு அதில் அட்டிகை எல்லாம் போட்டு, அது மாதிரி பார்த்திங்கன்னா இடுப்பு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியான ஒரு உடையோடு தான் இருந்திருக்காங்க. அவ்வளோ அழகாக நாகரிகமாக இருக்குது, அதை பார்க்கவே வந்து கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது. அதை மாதிரி அவங்க ஒரு கையில் வந்து ஒரே ஒரு கிளியும் இருக்குது, இதுதான் வந்து அம்மணி தீபலக்ஷ்மி விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அம்மணி பாவை விளக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ திருவிடை மருதூர் நம்ம போனோம் அப்படின்னா அந்த நாலடி விளக்கை நம்ம பார்க்கலாம். கற்பகிரகத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது. அதை மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு கீழேயே வந்து அம்முனி அம்மணி காதல் காவியம்னு தமிழில் எழுத்துக்களால் பொறிச்சிருக்காங்களாம். இன்றைக்கும் நம்ம அதை போனால் பார்க்கலாம் அப்படின்றது வந்து சிறப்பு தகவலாக இருக்குது. இப்படித்தான் வந்து பாவை விளக்கு உருவாகியிருக்கு. ஸோ இது எப்படி என்ன மாதிரி எல்லாம் பாவை விளக்கு வந்து ஒவ்வொரு கோவில்களுக்கும் நேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா பாவை விளக்கு அப்படின்னாலே அது ஒரு பெண்ணோட விளக்கு அப்படின்னு தான் இருக்குது. இதில் ஆண் பாவை விளக்கும் இருக்குது. ஆண் பாவை விளக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நீங்கள் நெல்லையப்பர் கோவிலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அங்கே வந்து ஒத்த குடுமி போட்டு அவ்வளோ அழகாக உங்களுக்கு ஆண் பாவை விளக்கு இருக்கும். அதே மாதிரி மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில்லையும் ஆண் பாவை விளக்கு இருக்குது. இது எப்படியெல்லாம் வந்து பரவியிருக்கும் அப்படின்னா, தன்னுடைய உடல் ஏதாவது உபாதை இருந்தால், இப்போ எப்படி வந்து மாரியம்மன் கோவிலில் இதெல்லாம் நேர்ந்துக்கிட்டு கை கால் கண் அது மாதிரி இதெல்லாம் வாங்கி சாமி உண்டியலில் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நேர்ச்சையாக கூட இது வந்திருக்கலாம் அப்படின்றதும் ஒரு வழியான ஒரு தகவலாகவும் இருக்குது. இந்த பாவை விளக்குகள் இப்போ பார்த்திங்கன்னா 3 இன்ச், நம்ம சொன்னது 4 அடி சொன்னோம் இப்போது, அது மாதிரி 3 இன்ச்சில் கூட வந்து இப்போ பாவை விளக்கு இருக்குது. 3 இன்ச்சிலேருந்து 3.5 அடி 4 அடி அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம். அது இது வந்து வீட்டு அலங்காரத்துக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி கோவில்களில் இப்போ எனக்குமே வந்து அவ்வளோ ஆசை, எங்களோட ஊரில் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தப்போ நாங்கள் அக்கா தங்கச்சி வந்து 4 பேர், நாங்கள் 4 பேர், 4 பேருமே சேர்ந்து, ஏன்னா எல்லாரோட பங்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக 4 பேரும் சேர்ந்து ஒரு பாவை விளக்கு வந்து எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய உச்சினி மகாளியம்மன் கோவிலுக்கு நாங்கள் நேர்த்தியாக கொடுத்துருக்குறோம். அதை பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா நாங்கள் 4 பேருமே அந்த ஊரில் இல்லை, ஆனால் எங்களோட யாபகார்த்தமாக வந்து அந்த விளக்கு எரியுது அப்படிங்கிறது வந்து போகும்போதெல்லாம் பார்ப்பேன் அந்த விளக்கு அங்கே இருக்கான்னு. ஸோ அது மாதிரி எங்கள் அண்ணாவும் வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு விளக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். அது மாதிரி நம்மளோட குலதெய்வத்துக்கு வந்து நம்ம தாராளமாக இந்த மாதிரியான பாவை விளக்குகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா குத்து விளக்கு நிறைய பேர் செஞ்சுருவாங்க, நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பாவை விளக்கு வந்து அந்த கற்பகிரகத்தில் நிறையெல்லாம் வைக்க முடியாது. ஒரு அந்த 2 விளக்கு 2 சைடுனால் 2 சைடு அந்த மாதிரி தான் வைப்போம். அதை நம்மளோட தெய்வத்திட்ட என்ன வேண்டிட்டு கொடுக்குறோமோ அது பலிக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. தீபலக்ஷ்மி விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாவை விளக்குன்றது நாம் தான் வந்து ஒரே வார்த்தையாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு சிங்கப்பூர்லேருந்து நம்மளோட வாடிக்கையாளர் வந்து ஒருத்தர் கேட்கும்போது தீபலக்ஷ்மி விளக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு அது வந்து அப்போது என்னதுன்னே புரியலை, என்ன கேட்குறாரு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்புறமா தான் ஒருவேளை இவர் பாவை விளக்க கேட்குறாரோ அப்படின்னுட்டு. அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் வாழுதோ இல்லையோ, நம்ம தமிழ் வந்து மலேசியாவில் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே வாழுது, அதுதான் உண்மை. அவங்க இதை மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா அவங்க இன்னும் பழமையே மாறவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல மாறிட்டு போகிறோம். அவங்களுக்கு வந்து அங்கே முன்னாடி அங்கே முன்னோர்கள் என்ன பேசினாங்களோ அதே மாதிரி தான் அவங்க இன்னும் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னது எனக்கு புரிஞ்சது. அது மாதிரி இந்த தீபலக்ஷ்மி விளக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பாவை விளக்கு அப்படின்னாலே அந்த பாவை விளக்கே வந்து அப்படி கம்பீரமாக இருக்கும். இப்போது நம்ம ஆண்களுக்கு தோல் அழகுன்னு சொல்லுவோம், இந்த பாவை விளக்கும் பார்த்திங்கன்னா நல்லா யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ அந்த தோல் தான் வந்து நம்மளுக்கு அழகை கொடுக்கக்கூடியது. அவ்வளோ கம்பீரமாக நிமிர்ந்து அந்த
உடம்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஆசை வரும், நம்ம இப்படி நம்மளை வச்சுக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய விளக்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் இந்த தீப லக்ஷ்மி விளக்குன்னு சொல்லக்கூடியது. ஒரு 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 மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது ஒரு வழியாக இதை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கிராமத்து பெண்களோட உடம்பு வாக்கு கூட சொல்லலாம். ஒரு சில பாவை விளக்குகளில் அந்தந்த ஊருக்கு ஏத்தாப்புலலாம் இருந்திருக்கு. ராமநாதபுரம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாவை விளக்கில் வந்து தண்டட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க, கம்மல் ஜிமிக்கி எல்லாம் இருக்காது. பழைய காலத்தில் வாழ்ந்த இந்த பாட்டிங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, தெரியும் இல்லையா? நாங்கள் எங்களுக்கு முந்தின ஜென்ரேஷனில் நிறையா பார்த்தோம், பட் எங்களோடதுலேயே அதுக்கப்புறம் கிடையாது. அதாவது எங்கள் பாட்டி எங்களோட ஆட்சி அவங்களோட ஏஜில் வந்து நாங்கள் நிறைய பேர் அதை வளர்த்துருந்தோம், காது வளர்த்து தண்டட்டிலாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாவை விளக்குகள் கூட இருந்திருக்கு, ஏன்னா அவங்கவுங்களோட உருவத்தை தான் அதுக்கப்புறமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால. பாவை விளக்க காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற வைத்தியநாத சுவாமி கோவிலில் 1875 செய்யப்பட்ட பாவை விளக்கு நம்ம இப்போ போய் போனாலும் பார்க்க முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நகையெல்லாம் இல்லாமல் அஜந்தா ஓவியத்தில் வர்ற மாதிரி அழகாக அந்த பாவை விளக்கை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இருக்கா, இல்லை நம்ம திருமுல்லை வாயிலில், சென்னையில் இருக்கக்கூடிய திருமுல்லை வாயிலையும் முன்னாடி பழங்காலத்தில் செய்யப்பட்ட ஒரு பாவை விளக்கு இருக்குது. சென்னையிலேயே நம்மளோட சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமுல்லை வாயிலையே மாசிலாமணீஸ்வரர் கோவில்லையும் அவ்வளோ அழகான ரெண்டு பாவை விளக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 4.5 அடி உயரத்துக்கு இருக்குது. அது வந்து அதோடய அழகு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாமா, ஒரு பக்தை வந்து நேர்ந்துக்கிட்டு அந்த ரெண்டு விளக்கையும் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு விளக்குலேயும் தினமும் அவங்க எண்ணெய் விட்டு ஏற்றுற மாதிரி, அதுக்கு அந்த கோவிலுக்கு எப்போவுமே அதுக்கு பணம் போய்கிட்டு இருக்கிற மாதிரி, மானியம் போய்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இதுவும் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க இதுக்கு ஊற்றுறதுக்கு நெய்யுக்கு யார்கிட்டையும் அவங்க வாங்கவே தேவையில்லை, அவங்க இருக்காங்களோ இல்லையோ அவங்களோட காலத்துக்கு பிறகும் அவங்களோட பேர் சொல்கிற மாதிரி அந்த கோவிலில் விளக்கெறிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி விளக்குக்கான அந்த சொத்தையும் எழுதி வச்சுருக்காங்க எண்ணெய்க்காக. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பாவை விளக்கு வந்து ஒரு காலத்தில் கோவில்களில் மட்டுமே இருந்தது, இன்றைக்கி நம்ம வீடுகள்லையும் அலங்கரிக்க வந்திருக்கு. இது காலத்தோட நல்ல மாற்றம்தான். அதுவும் இப்போல்லாம் அவ்வளவு திருத்தமாகவும் ரொம்ப அழகாகவுமே இப்போவும் நிறைய விளக்குகள் கிடைக்குது. ஸோ நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அட்லீஸ்ட் இதெல்லாம் ஒன்று ரெண்டாவது இருக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். இன்றைக்கி இந்த பாவை விளக்கோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விளக்கு அடுத்து நம்ம சொல்ல போகிற விளக்கு வந்து உங்களுக்கு இதுவும் அதுவுமே வந்து கிங்கணர் விளக்கு மாதிரி வந்து உங்களுக்கு கிணறா விளக்கு மாதிரி உங்களுக்கு இதுவுமே வந்து புதுமையாக இருக்கும். பார்த்தா நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான விளக்கோட அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் விளக்குகளின் தேடலோடு விளக்கு கடை ராஜலக்ஷ்மி.